ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது ஈக்விட்டியை பத்தி தான். சோ 11522 அப்படிங்கிற லெவல்ல நிப்டி 50 ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, ரியாலிட்டி செக்டாரை தவிர. அதர் இண்டைசஸ்ல கமாடிட்டிஸ், அதுக்கப்புறமா வந்து இன்ஃப்ரா, எம்என்சி எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. சோ இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற நிலையில இது ஒரு புல்லிஷான ட்ரெண்ட் அப்படிங்கறத நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியுது. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டும் நேற்று நைட்டு வந்து ஏசியன் மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நிக்கி மட்டும் 89 புள்ளிகள் இப்ப டவுன்ல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் 50 10 புள்ளிகள் பாசிட்டிவா இருக்கு. ஏசியன் மார்க்கெட் வந்து ஒரு மிக்சட் மார்க்கெட்டா தான் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து நம்ம நேத்தே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தோம், ஸ்டாக் சூஸ் பண்றது எல்லாமே பார்த்திருந்தோம். அதுல சில ஸ்டாக்ஸ் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அதுல வந்து இப்ப காலையில சிஎன்பிசில வந்து சில கால்ஸ் கொடுத்திருக்காங்க, அதாவது டாப் புரோக்கரேஜ் கால்ஸ் ஃபார் வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ சில கால்ஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இந்த பதிவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ 180 புள்ளிகள் 0.47% மேல பாசிட்டிவா 38,413 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் பத்தி பாக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஹை அட்டென்ஷன்ல இருந்த சில ஸ்டாக்ஸுங்களை பத்தி பாத்துருந்தோம். அந்த ஸ்டாக்ஸுங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ரீ. சோ மைண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அண்டர் வெயிட் ரேட்டிங் டார்கெட் வந்து 761 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நான் வந்து மைண்ட்ரீ ஸ்டாக்க ஓபன் பண்றேன், மைண்ட்ரீ லிமிடெட். சோ இந்த ஸ்டாக் வந்து 945 வரைக்கும் ஹை போயிட்டு இப்ப 943 இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் வெயிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது லேக் ஆஃப் அலைன்மெண்ட் பிட்வீன் ஃபவுண்டர்ஸ், ப்ரமோட்டர்ஸ் அண்ட் எல்என்டி கிரியேட்டட் அன்சர்டன்லி, இதுதான் இந்த ஸ்டாக்கோட நியூஸ். சோ நெகட்டிவான நியூஸ் இந்த ஸ்டாக்கை 761 வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட் கேஸ் சினோரியா could be an alignment between founders and L&T. So company likely to show improvement in performance financial year 19 and financial 20. Bear case scenario could play out declaration is growth sharp ennu solirukanga. So inda kaaranangalala inda pangu 761 varaikkum poradhukana vaaippugal irukku appdinu solranga. So idu endha alavukku fact aagum, இதோட அது காரணங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. இந்த காரணம் எல்லாமே அப்ளை ஆகுமா அப்படிங்கறத நம்ம கவனிச்சு இந்த ஸ்டாக்கு மேல நம்ம கவனம் செலுத்தலாம். அடுத்தது கோட்டாக் பேங்க். சோ நீங்க வந்து இது வந்து ஜஸ்ட் டெக்னிக்கலா ஃபண்டமெண்டல் நியூஸை வச்சு அவங்க கொடுத்துருக்குற நியூஸ், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி, நீங்க இந்த ஸ்டாக் அப்படி போகும்னு நினைக்கிறீங்களா, அதை பத்தின கருத்துக்கள் எல்லாம் கொடுங்க, அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து கோட்டாக் பேங்க். இன்க்ரீஸ்ட் கான்விக்ஷன் இன் லோன் க்ரோத். ஸோ ஃபினான்ஷியல் 2021க்கு இந்த ஸ்டாக்கோட லோன் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் 30% ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் வெயிட் கால் ஆன் த ஸ்டாக், வேல்யூஷன் நாட் சீப், ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் காம்பவுண்டிங் டு டிரைவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோட்டாக் பேங்க் ஒரு பாசிட்டிவான நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் வந்து இந்த பங்கை இன்னும் விலை உயர்த்தும், 30% வரைக்கும் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதுக்கான காரணமும் சொல்லியிருக்காங்க. ஒரு லோன் க்ரோத்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டாக்கு எல்என்டி. ஸோ எல்என்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, எதனால அந்த ஸ்டாக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்என்டி ஸ்டாக்கோட டேட்டாஸை எடுத்துக்கலாம். எல்என்டி 1389 ரூபாய்க்கு 15 ரூபாய் 1% மேல ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, பை. ஸோ பை ரேட்டிங்னா டார்கெட் வந்து 1925 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கு நிறைய நியூஸ் இருக்கு. இவங்க இப்ப மைண்ட்ரீ ஆக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட பிசினஸ் க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிக லெவல்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட விலை வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோ அக்யூஷன் மைண்ட்ரீ அக்யூஷன் டஸ் இன்க்ரீஸ் கம்பெனி கேபிட்டல் அலோகேஷன், இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அலோகேஷன் கேன் பி. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால 1925 ரூபாய் தாண்டி இந்த பங்கு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்கிரேட்டட் டு அவுட் பெர்ஃபார்ம் ஃப்ரம் நேச்சுரல் நியூட்ரல், டார்கெட் வந்து 532 ரூபாயிலிருந்து 486 ஆக்கியிருக்காங்க. ஸ்டிட்டஸ் ஃபார்மா. ஸோ இந்த பங்கை பத்தி நம்ம பார்க்கலாம்.
இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவரால பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா 1355 ரூபாயில இருந்து தொடர்ந்து இறங்கிட்டு வந்துட்டு இருந்த ஒரு பங்கு. ஸோ இந்த பங்கோட தற்சமய விலை வந்து 463 அப்படிங்கிற லெவலை இன்னைக்கு காலையில ஹை கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து 486 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் த யூஎஸ் மார்க்கெட் டு பி கீ மார்ஜின் டிரைவர். அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் ஷார்ப் ரெக்கவரி. EBIDTA இருந்து பேட் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே ஃபினான்ஷியல் 20 இருக்கும் அப்படின்னா யூஎஸ் மார்ஜின் டு எக்ஸ்பேண்ட் ஃப்ரம் 11% இருந்து 18% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சி ஸ்ட்ராங் விசிபிலிட்டி இன் அதர் ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 2021 earning per share வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டை வந்து 486 ரூபாயில இருந்து 532 ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக் வந்து HSBC வந்து DLF-க்கு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின்டைனிங் ஹோல்டு டார்கெட் வந்து HSBC DLF ஸ்டாக் வந்து நம்ம அதிக லெவலில் DLF டே பை டே நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து தற்சமயம் 193 ரூபாய் இன்னைக்கு டே ஹை 198.95. ஸோ இந்த ரேட்ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகி 216 ரூபாய் வரைக்கும் போகும். ஸோ ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா QIP 16% டிஸ்கவுண்ட் டு பிரைஸ் விச் ப்ரமோட்டர்ஸ் இன்ஜெக்டட் ரிமூவ்ஸ் ஓவர்ஹேங்கு மெனி கவர்னன்ஸ் கன்சர்ன் தி கிராஜுவலி கோயிங் அவே அண்டர்லையிங் மார்க்கெட் இஸ் ஷோயிங் சைன் அப் இம்ப்ரூவ்மெண்ட் த குயிக் மானிட்டைசேஷன் ஆஃப் இட்ஸ் ரெடி இன்வென்ட்ரி அண்ட் அப்சைட் ரிஸ்க். ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்கு கவனிக்க வேண்டிய நியூஸ் ஆயிருக்கு. ஸோ DLF ஸ்டாக் மேல நம்ம கவனம் செலுத்தலாம். ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மைண்ட்ரி, ஸோ பெரிய லெவல்ல மைண்ட்ரியை பத்தி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ மைண்ட்ரி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போகும் அப்படிங்கிறது தான் CNBC-யோட கருத்து. அடுத்தது வந்து கோட்டாக் பேங்க் 30% வரைக்கும் ஏர்னிங் பெர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு பையிங் லெவல்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. LNT இதுக்கு நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெடிஸ் ஃபார்மா இந்த ஸ்டாக்கும் ஒரு பையிங் ட்ரெண்ட்ல இருக்கு. அடுத்து DLF ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்டாக் பத்தின நியூஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிச்சயமா பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day.